வாக்குப்பதிவு முடிந்தாலும் பணம் பரிசுப் பொருட்கள் எடுத்துச் செல்வதற்கான கட்டுப்பாடுகள் வாக்கு எண்ணிக்கை வரை தொடரும் என தேர்தல் ஆணையம் தகவல் அளித்துள்ளது. 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணமின்றி ரொக்கமாக எடுத்துச் சென்றால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக 40 இடங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் கணக்கில் வராத 5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 400 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் சென்னை வருகையொட்டி டி நகரில் ஏற்பாடுகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளது. தென்சென்னை வேட்பாளர் தமிழிசையை ஆதரித்து பிரதமர் மோடி செவ்வாய் என்று டி நகர் பாண்டி பஜாரில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சாலையில் ரோடு ஷோவாக செல்லவிருக்கிறார். சென்னை தியாகராய நகரில் செவ்வாய்க்கிழமை மாலை பிரதமர் மோடி நடத்தவுள்ள ரோட் ஷோவுக்கு தேர்தல் ஆணையம் 20 நிபந்தனைகளை விதித்துள்ளது. பேனர்கள் கட் அவுட்கள் வைக்கக்கூடாது, மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கோஷம் எழுப்பக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் பாஜக வேட்பாளர் கே பி ராமலிங்கத்தை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோடு ஷோ நடத்தினார். அப்போது பேசிய அவர், காங்கிரசும் திமுகவும் தங்கள் குடும்பங்களுக்காக உழைக்கின்றன, பிரதமர் மோடி நாட்டிற்காக உழைக்கிறார் என கூறினார். இடஒதுக்கீடு கேட்டு போராடிய 21 வன்னியர்கள் அதிமுக ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக சாடினார். தருமபுரி வேட்பாளர் மணியை ஆதரித்து பேசிய அவர், சமூக நீதி பேசும் ராமதாஸ் மனுநீதி பேசும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பது என்ன நியாயம் என வினவினார். தேர்தல் ஆதாயத்திற்காக மீனவர்களின் வாக்குகளுக்காக கச்சத்தீவு பிரச்சினையை பாஜக கையில் எடுத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ராமநாதபுரத்தில் பேசிய அவர், கச்சத்தீவு ஒப்பந்தம் மறுபரிசீலனை செய்யப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய பாஜக அரசு கூறுமா எனவும் கேள்வி எழுப்பினார். இந்தியா காப்பாற்றப்பட வேண்டுமானால் மத்தியில் பாஜக ஆட்சி துடை தெரியப்பட வேண்டும் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்தார். தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து பேசிய அவர், தேர்தல் என்பதால் கச்சத்தீவு பிரச்சினையை மோடி கையில் எடுத்துள்ளதாக விமர்சித்தார். தான் போட்டியிடும் தொகுதியில் குழப்பத்தை ஏற்படுத்த தன்னையும் சேர்த்து 6 பன்னீர்செல்வங்கள் வேட்பாளர்களாக நிற்பதாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பகுதியில் பரப்புரையில் பேசிய அவர், தெளிவாக இருக்கிறீர்களா என மக்களிடம் கேள்வி எழுப்பினார். திமுக தங்க சுரங்கத்தையே வந்து கொட்டினாலும் தாம் தான் வெற்றி பெறுவேன் என பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து கொண்டே அமைச்சர்களை இயக்குவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். தருமபுரியில் பல நலத்திட்டங்களை நிறைவேற்றாமல் திராவிட கட்சிகள் காலம் தாழ்த்தி வந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். தருமபுரியில் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பேசிய அவர், சௌமியாவை வெற்றி பெற வைத்தால் தருமபுரியில் எண்ணற்ற நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு சிவன், பார்வதி, காளி மற்றும் வீரப்பன் வேடமணிந்து கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். வேட்பாளரை கண்டதும் முதியவர்கள் மற்றும் பெண்கள் உற்சாகம் அடைந்து சௌமியாவுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கடலூரில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்தை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் வேப்பூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஜெயலலிதா பாணியில் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டார். தேசத்தை கொள்ளையடித்து வந்து காங்கிரசின் கடையை மூடிவிட்டதால் தம்மை இழிவுபடுத்துவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். நாட்டின் 1,00,000,000,000 மக்கள் தனக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பதாக கூறிய பிரதமர், பழங்குடியின சமூகங்களை அவமதிப்பது காங்கிரசின் வாடிக்கை என குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் காலியாக உள்ள 30 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என ராகுல் காந்தி உறுதியளித்தார். அது மட்டுமின்றி காலியாக உள்ள அரசு பணியிடங்களை மக்களுக்கு வழங்குவதற்கு மாறாக பாஜக அரசு ஒப்பந்த முறையில் பணியமர்த்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். முஸ்லீம் லீகின் தேர்தல் அறிக்கை போல காங்கிரசின் தேர்தல் அறிக்கை இருப்பதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் திருப்தி அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியவர், காங்கிரசின் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் கொள்கையை வெளிப்படுத்துவதாக புகார் கூறினார்.
உத்தரப்பிரதேசம் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியும் ரேபரேலியில் பிரியங்கா காந்தியும் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவின் வயநாடு மக்களவைத் தொகுதியில் வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட பாஜக சார்பில் வருண் காந்திக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது கட்சியின் முடிவு என அவரது தாயாரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மேனகா காந்தி கூறினார். கட்சியை விமர்சித்ததால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. தனது தேர்தல் அறிக்கையை முஸ்லிம் லீகின் அறிக்கை என விமர்சித்த பிரதமர் மோடி மீது தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. 180 தொகுதிகளை கூட வெல்ல முடியாத நிலையில் உள்ள பாஜக இந்து முஸ்லிம் என்ற தனது பிரிவினை பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளது எனவும் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவாலை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கக் கோரிய மனு வெறும் விளம்பரத்திற்கானது என கருத்து தெரிவித்துள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் மனுதாரர் மீது கடுமையான அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ துர்கேஷ் பகத்திற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது பிரச்சாரத்தை தடுப்பதற்கான பாஜகவின் சதி வேலை என அக்கட்சியின் அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறையும் பாஜகவும் அரசியல் கூட்டாளிகள் எனவும் விமர்சித்துள்ளார். மதுபான உரிமை வழக்கில் கைதான சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவின் இடைக்கால ஜாமீன் மனுவை டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கவிதா தாக்கல் செய்துள்ள ரெகுலர் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 20 தேதி நடக்க உள்ளதால் இந்த மனு நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் அடைப்பதுதான் மோடியின் உத்தரவாதம் என மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி விமர்சித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர், பாஜக தனது சட்டையில் உள்ள ஒரு பாக்கெட்டில் அமலாக்கத்துறையையும் மறு பாக்கெட்டில் சிபிஐயும் வைத்திருப்பதாகவும் சாடினார். மத்திய புலனாய்வு அமைப்புகளை பாஜக தவறாக பயன்படுத்துவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி டோலா சென் குற்றம் சாட்டினார். மத்திய புலனாய்வு அமைப்புகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை குறிவைத்து தாக்குவதாகவும் அவர் கடுமையாக சாடினார். தெலுங்கு கன்னட மொழி பேசும் திராவிட உடன்பிறப்புகள் அனைவருக்கும் உகாதி புத்தாண்டு வாழ்த்துகள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தென்னிந்திய மக்களின் உரிமைகள் மீட்கப்படும் ஆண்டாக அமையட்டும் எனவும் முதலமைச்சர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லீரல் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த திமுக எம்எல்ஏ புகழேந்தி கடந்த 5 தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பாஜகவின் வளர்ச்சி நோட்டாவிற்கு கீழ்தான் இருக்கும், அதனை தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் வேட்பாளரிடம் டீ செலவுக்கு கூட காசு இல்லை என்று தெரிவித்தார். விளம்பரத்திற்காக 1000 கோடி செலவிடும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நிதி பற்றாக்குறை என்று காரணம் சொல்வதா என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிரந்தர தீர்வு காணும் எண்ணமே இரு திராவிட கட்சிகளுக்கும் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வள்ளலார் சத்தியஞான சபையில் அமைக்கப்படும் பன்னாட்டு மையத்திற்கு எதிராக போராடியவர்களை கைது செய்திருப்பது அடக்குமுறை என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்தார். மேலும் இதற்கு வரும் தேர்தலில் மக்கள் நிச்சயம் பாடம் புகட்டுவார்கள் எனவும் காட்டமாக தெரிவித்தார். ஓபிஎஸ் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை April 22 உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க அவகாசம் கோரப்பட்டதையடுத்து விசாரணையை நீதிபதி தள்ளிவைத்தார். திமுக அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான முறைகேடு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை முடியும் வரை சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு விசாரணைக்கு தடை நீடிக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதான பாஜக நிர்வாகியின் ஜாமீன் மனு மீது காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனு விசாரணையின் போது பாஜக நிர்வாகி அகோரத்திற்கு எதிராக 47 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறை தெரிவித்தது.
தனியார் பள்ளிகள் முறைப்படுத்துதல் சட்டத்திலிருந்து விலக்களிக்க கோரிய சிறுபான்மையினர் பள்ளிகள் தரப்பின் விண்ணப்பம் மீது முடிவெடுக்க அரசுக்கு ஜூன் 25 வரை அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக முடிவை அறிவிக்க முடியாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இயக்குநர்கள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை விற்பனை செய்வதை தடுக்க கோரி 100 மேற்பட்டோர் புகார் மனு அளித்துள்ளனர். ஜாமீனில் வெளியில் வந்தவர்கள் புகார் அளித்தால் பணம் கிடைக்காது என கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 53,280 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராமுக்கு 45 ரூபாய் அதிகரித்து 6,660 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 88 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் அதிமுக தென்காசி தொகுதி வேட்பாளர் கிருஷ்ணசாமி திடீரென குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டார். நீர்நிலைகள், ஆணைகள் உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்த கிருஷ்ணசாமி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். நடிகரும் வேலூர் சுயேட்சை வேட்பாளருமான மன்சூர் அலிகானின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி அலுவலகத்திலிருந்து அவர் காரில் சென்றபோது அதில் பணம், பரிசு பொருட்கள் ஏதும் உள்ளனவா என்பது குறித்து சோதனை நடத்தப்பட்டது. ராமநாதபுரத்தில் IUML வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா பிரச்சாரம் செய்தபோது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது மருத்துவமனைக்கு செல்ல வழிவிடக் கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்ணை படம் பிடித்த செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மக்களவை தொகுதியில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்டதாக இதுவரை 3,54,33,366 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இத்தொகுதிக்குட்பட்ட உதகை, குன்னூர், கூடலூர், பவானிசாகர், அவிநாசி, மேட்டுப்பாளையம் பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தின் ராகுல்காந்தியின் தேர்தல் பொதுக்கூட்ட மேடையில் பாஜக வேட்பாளர் பாகன்சிங் குலாஸ்தேவின் புகைப்படம் இடம்பெற்றதால் காங்கிரசார் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தவறுதலாக அச்சடிக்கப்பட்ட குலாஸ்தேவின் புகைப்படத்தை மறைத்து காங்கிரஸ் எம்எல்ஏவின் படம் ஒட்டப்பட்டது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தரமான மதுபானங்கள் விற்கப்படும் என்றும் மதுபானங்கள் விலை குறைக்கப்படும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி அளித்தார். இவரது இந்த அறிவிப்பு குடிகாரர்களை உற்சாகம் அடைய செய்துள்ளது. தான் மாட்டிறைச்சி சாப்பிடாத பெருமைமிக்க இந்து என்று பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மகாராஷ்டிரா எதிர்க்கட்சித் தலைவர் விஜய் வடேட்டுவார் நடிகை கங்கனாவுக்கு மாட்டிறைச்சி பிடிக்கும் என ஒருமுறை கூறியதாக தெரிவித்திருந்தார். இந்தி நடிகர் சஞ்சய் தத் மீண்டும் அரசியலில் களமிறங்கப் போவதாக தகவல் பரவி வந்த நிலையில் அவர் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அரசியல் களத்தில் இறங்கவும் இல்லை, தேர்தலில் போட்டியிடவும் இல்லை என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். புறத்தின் வளர்ச்சி குறித்து விவாதிக்க வருமாறு பாஜக வேட்பாளர் ராஜீவ் சந்திரசேகர் விடுத்த சவாலை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் வேட்பாளரும் எம்பியுமான சசி தரூர் இதுவரை யார் விவாதத்தை தவிர்த்து வந்தது என தொகுதி மக்களுக்கு தெரியும் என பதிலடி கொடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் டிஜிபி விஜயகுமார் தனது மனைவியுடன் பாஜகவில் இணைந்தார். உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் பிரஜேஷ் பதக் முன்னிலையில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களும் பாஜகவில் இணைந்தனர். ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து சுமார் 10 போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ரம்பன் மாவட்டம் கூனி நாலா பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து பாதையை சீரமைக்கும் பணியில் பணியாளர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். விமான நிலையத்தில் பாதுகாவலர்களின் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்த இருவரும் அணுகுண்டு வைத்திருப்பதாக வாதம் செய்ததைத் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் ஆளும் மேற்கு வங்கத்தில் பாஜக நம்பர் ஒன் கட்சியாக உருவெடுக்கும் என தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார். கிழக்கு மற்றும் தென் மாநிலங்களில் பாஜகவின் கடுமையான உழைப்பிற்கு இம்முறை பலன் கிடைக்கும் என ஆருடம் கூறினார்.
மருந்து தட்டுப்பாடு குறித்த உண்மை நிலையை அறிய மீண்டும் ஆய்வு நடத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ் தெரிவித்தார். டெல்லி மருத்துவமனைகளில் அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் மருந்து தட்டுப்பாடு கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவித்ததாகவும் கூறினார். சமரச தீர்வு மையங்களை வழக்கறிஞர்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடந்த பேரணியை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்விற்கு மூத்த நீதிபதியும் சமரச தீர்வு மையத்தின் தலைவருமான ஆர் மகாதேவன் தலைமை வகித்தார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மதுமான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதேபோல வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4ஆம் தேதியும் விடுமுறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவருக்கு நஷ்ட ஈடு வழங்காததால் தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. தேனியைச் சேர்ந்தவர்கள் திருச்செந்தூருக்கு சென்ற காரில் கோவை அரசு போக்குவரத்து கழக பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயமடைந்ததாக வழக்கு தொடரப்பட்டது. மதுரை சித்திரை திருவிழா தொடர்பான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் தொடர்பாக புகைப்படங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக மணிகண்டன், ரமேஷ் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உண்டியலை வேறு இடத்துக்கு மாற்றக் கோரிய வழக்கில் கோவில் நிர்வாகம் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. பக்தர்கள் மனதை புண்படுத்தும் வகையில் நந்திக்கும் சுவாமிக்கும் இடையில் உண்டியல் இருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. சமையலர் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாஜக நிர்வாகி மீது புகார் அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக செயலாளர் மகுடீஸ்வரன் என்பவர் மீது சாமிநாதபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் சமையலராக பணிபுரியும் கலைச்செல்வி என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் தனியார் தங்க நகை கடன் வங்கியில் ஊழியர்களை கட்டி போட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கொள்ளை முயற்சி தடுக்கப்பட்டதால் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் பணம் தப்பியது. திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். பூம்பாறை பகுதியில் பரப்புரையை நிறைவு செய்துவிட்டு திரும்பும் போது சோதனை நடத்தப்பட்ட நிலையில் பணம் பரிசு பொருட்கள் இல்லாததால் மீண்டும் செல்ல அனுமதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சந்தைப்பேட்டை கால்நடை சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. ஆடுகள் எடை மற்றும் தரத்துக்கு ஏற்ப 8,000 முதல் 12,000 ரூபாய் வரையிலும் ஆட்டுக்கிடாய்கள் 20,000 முதல் 30,000 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின. மதுரை விமான நிலையம் அருகே நகைக்கடை சரக்கு வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட 67 கிலோ தங்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் நகைக்கடை நிறுவனத்தினர் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்ததால் நகைகளை மீண்டும் அதிகாரிகள் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். கும்பகோணம் அருகே இருதரப்பினரிடையே ஏற்பட்ட வாய் தகராறை தொடர்ந்து ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகக்குடியைச் சேர்ந்த சிலருக்கும் மருத்துவக்குடியைச் சேர்ந்த சிலருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் எதிர்த்தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகக்குடி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் நொச்சிக்குளத்தில் மர்ம நபர்களால் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நொச்சிக்குளத்தைச் சேர்ந்த அன்பு என்பவர் கலையரங்கம் அருகே மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். ஐசிசியின் மார்ச் மாதத்திற்கான சிறந்த வீரராக இலங்கை அணியைச் சேர்ந்த கமிந்து மெண்டிஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் மார்ச் மாதத்திற்கான சிறந்த வீராங்கனையாக இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த மாயா பௌஷியர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த பினிஷர் என்பதால் அவரை முன்வரிசையில் களமிறக்குவது சரியான முடிவல்ல என ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் மைக்கேல் கிளார்க் தெரிவித்துள்ளார். தோனி கடைசியில் இருப்பது ஆரம்பத்தில் களமிறங்கும் பேட்ஸ்மேன்கள் ரிஸ்க் எடுத்து விளையாடுவதற்கான தன்னம்பிக்கையை கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். தோனி இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றிகரமான கேப்டன் என கௌதம் காம்பீர் புகழ்ந்துள்ளார். சென்னை கொல்கத்தா அணி மோதும் போட்டிக்கு முன்பு தோனி குறித்து பேசிய அவர், 3 ICC கோப்பைகளை வென்று அவர் தொட்டுள்ள உயரத்தை யாராலும் தொட முடியாது என பெருமிதம் தெரிவித்தார்.
2008 IPL ஏலத்தில் சென்னை அணி தோனியை எடுத்த போதே தமக்கு எப்போதும் சிஎஸ்கே அணியில் விளையாடும் வாய்ப்பு கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டதாக தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார். சிஎஸ்கே அணியில் இடம்பெற முடியாமல் போனதற்கு இதுதான் காரணம் என்றும் அவர் கூறினார். டெல்லி அணியில் இடம்பெற்றிருந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஹாரி புரூக் தனிப்பட்ட காரணங்களுக்காக தொடரிலிருந்து வெளியேறிய நிலையில் மாற்று வீரரை டெல்லி அணி அறிவித்துள்ளது. அதன்படி தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் லிசார்ட் வில்லியம்ஸ் டெல்லி அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். நடிகர் தனுஷ் மற்றும் இயக்குநர் ஐஸ்வர்யா பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இருவரும் காதலித்து கடந்த 2004 திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த 2022 இருவரும் பிரிவதாக அறிவித்தனர். கோலியின் ஹேர்கட் குறித்து பேசிய சிகை அலங்கார நிபுணர் ஹக்கீம் தான் ஹேர்கட் செய்வதற்கு வசூலிக்கும் குறைந்தபட்ச தொகை 100,000 ரூபாய் என தெரிவித்துள்ளார். இருப்பினும் விராட் கோலியின் ஹேர்கட்டுக்கு எவ்வளவு வசூலித்தார் என்று ஹக்கீம் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. ஷீரடி சாய்பாபா கோவிலில் நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய் வழிபாடு செய்தார். தி கோட் படப்பிடிப்பிற்கு இடையில் சென்று தரிசனம் செய்த அவரது புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடிப்பை விட சொந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம் தற்போது வந்துவிட்டதாக நடிகை டாப்ஸி தெரிவித்துள்ளார். இந்த கதையை விடவே கூடாது என்று நினைக்கும் அளவுக்கு நல்ல கதைகள் வந்தால் மட்டுமே இனி நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் பொய்யாத நல்லூர் கிராமத்தில் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது. பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் மிளகாய் போடப்பட்டு யாகம் வளர்க்கப்பட்டது. கள்ளழகர் கோவில் சித்திரை பெருவிழா தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் கொட்டகை முகூர்த்தத்துடன் தொடங்கியது. முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் முன்பாக முகூர்த்த கால் நடப்பட்டது. வரும் 23 தேதி கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருள உள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயிலில் பொங்கல் மற்றும் நாடு செலுத்தல் பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கிராம மக்கள் ஈட்டி கம்பு உள்ளிட்ட பொருட்களுடன் ஊர்வலமாக வந்தும் பக்தர்கள் சகதியை பூசிக்கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தியும் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் தேரோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உற்சவத்தின் 6ஆம் நாள் விழாவாக திரு தேரோட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தா மலையில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி பெருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் பக்தி முழக்கத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். விரைவில் ரியல்மி நிறுவனம் தனது புதிய ஸ்மார்ட் போன் மாடலினை அறிமுகம் செய்ய உள்ளதாக அதன் துணைத் தலைவர் அறிவித்திருக்கிறார். எக்ஸ் வலைத்தளத்தில் ரியல்மி பி சீரீஸ் மாடல்கள் குறித்து வீடியோ பதிவிட்டுள்ள அவர் பி என்றால் பவர் என குறிப்பிட்டுள்ளார். சாம்சங் நிறுவனம் தனது சாம்சங் கேலக்ஸி M55 5G ஸ்மார்ட் போனை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. 6.7 இன்ச் ஃபுல் HD பிளஸ் சூப்பர் அமோல்டு பிளஸ் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே வசதியுடன் அறிமுகமான இந்த ஸ்மார்ட் போனின் விலை 26,999 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுவனம் புதிய ஸ்மார்ட் ஹெல்மெட்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. 14,999 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஹெல்மெட்டை அறிமுக சலுகையுடன் 12,999 ரூபாய்க்கு பெற்றுச் செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் 50% சலுகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொமாக்கி எலக்ட்ரிக் நிறுவனம் அதன் முதன்மை மின்சார ஸ்கூட்டரான கொமாக்கி ஃபுளோரா வாகனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் எக்ஷோரூம் விலை 69,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 85 முதல் 100 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா பட்ஜெட் விலை மின்சார வாகன உற்பத்தியை நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாறாக ஓட்டுநர் இல்லா ரோபோட்டிக் கார்களை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.